கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நீடி நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து அதிகாலை வேளிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக நாம் தினம்தோறும் அதிகாலை வேளிலே 3 மணிக்கு ஜெபித்து வருகிறோம். நிறைய குடும்பத்திலே இந்த யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு பல கோட்பாடுகள் கொடுத்திருக்கிறார். நிறைய குடும்பத்திலே இஷ்டம் போல வாழ்ந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். நான் இயேசு கிறிஸ்து ராஜாவை விசுவாசிக்கிறேன் என்று நிறைய பேர் உள்ளத்திலே நினைக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹாலேலூயா. அப்போஸ்தலர் 3:26 ஒரு முக்கியமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. முழு பரிசுத்த வேதாந்திலேயே இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இப்ப இந்த வசனத்தை வாசித்தா நமக்கு ஏதாவது புரிந்துதா? இன்னைக்கு நிறைய பேரு ஆசீர்வாதத்தை தேடி இருக்கிறீங்க. ஆனா இந்த இடத்துல அதற்குள்ள பதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் உங்கள் எல்லாரையும், இப்போ உங்கள் எல்லாரையும் அப்படின்னாலே இந்த பூமியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் சேர்த்துதான் மொத்தமா சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்கள் எல்லாரையும் இப்ப முடிஞ்சிட்டா, ரைட். இப்போ அடுத்தாப்புல உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. இப்ப இந்த லைனுக்கு தான் நமக்கு அர்த்தம் தெரியணும். உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. ஹல்லேலூயா. இப்போ இந்த லைனுக்கு நம்ம இன்னொரு பகுதியை தியானிக்க போயிடும். ஹல்லேலூயா. மார்க்கு 7:20-23 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது பொல்லாங்கு என்ன என்பது முதல்ல நம்ம அறிந்து கொள்ளணும். ஏன்னா ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு சொல்லிதானே நீங்க பல செய்தியை கேட்கறீங்க. இன்னைக்குள்ள செய்தி முக்கியமான செய்தி. ஹல்லேலூயா. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ நிறைய குடும்பத்திலே தீட்டு அப்படின்னு சொல்லி நிறைய விதமாக சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள காரியத்தை நாம் தியானிக்கும் போது தீட்டு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஒண்ணு இல்ல, நம்ம சாப்பிடுறோம் ஆனா அது தீட்டுப்படுத்தாதான். ஆனா உள்ளே இருந்து ஒண்ணு வெளியில வருது, அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்துமா? மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இன்னைக்கு அதனால தீட்டுப்பட்டுட்டு இந்த காரியத்தினால தீட்டுப்பட்டுட்டு அப்படிம்பாங்க. ஆனா இந்த வசனத்துல மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். சரி, இப்ப அது என்னலாம் சொல்லி நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. மொத்தம் 13 காரியங்கள் இருக்கிறது. எப்படி ஏனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ள இருந்து, இப்போ அந்த லைன் எங்க போகுது? நம்மளுடைய இருதயத்துக்குள்ள போகுது. ஹல்லேலூயா. மனுஷருடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும். இப்போ பொல்லாத சிந்தனைனால ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது. இன்னைக்கு எந்த குடும்பத்தை எடுத்தாலும் சிந்தனையில பொல்லாத சிந்தனை. சில குடும்பத்தில சிந்தனைக்குள்ளே அசுத்தமான காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறது, பொல்லாத காரியங்கள் போராடி கொண்டிருக்கிறது. சிந்தனையில போராட்டம், இங்க என்ன போட்டிருக்கு? பொல்லாத சிந்தனைகளும். அப்போ நல்ல சிந்தனை ஒன்று இருக்கு, பொல்லாத சிந்தனை ஒன்று இருக்கு, அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, விபச்சாரங்களும். நல்ல வாழ்ற குடும்பம் இருக்கு, இன்னொரு சைடுல பார்த்தா விபச்சாரம் பாவத்துல ஈடுபடுற குடும்பம் இருக்கு, ரெண்டு விதமா. மூணாவது, வேசித்தனங்களும். நாலாவது, கொலை பாதகங்களும். சொந்த சகோதரன் பேசலன்னா கொலை பாதகன் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு 10 வருஷமா 20 வருஷமா 25 வருஷமா வீட்டுக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொல்லி பேசாம இருக்காங்க. கொலை பாதகன்
அப்படின்னா என்ன அர்த்தம்? சுபாவ அன்பு இல்லை, வீட்டுக்குள்ள அன்பு கூறக்கூடிய தன்மை இல்லை. இன்னைக்கு நிறையவருடைய உள்ளத்துக்குள்ளே பகை, வைராக்கியம், விரோதம் இதெல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. இது எல்லாமே உள்ளே இருந்து மனசுல தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன? இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி. ஹாலேலூயா. களவுகளும் இன்னைக்கு எந்த இடத்துலயுமே உண்மை இல்லை. களவு, அடுத்தாப்புல பொருள் ஆசைகளும். இன்னைக்கு யாரையாவது நம்ம வீட்டுக்குள்ள விட்டாச்சு அப்படின்னா, நம்ம வீட்டுல என்ன இருக்குன்னு ஆசைப்பட்டு பாக்குறாங்களே தவிர, இருக்கிறது போதும் சொல்லி நினைக்கிற குடும்பத்தை பார்க்க முடியவில்லை. பொருள் ஆசைகளும் இதுவும் மனசுல தீட்டுப்படுத்துமா? எது பொருள் ஆசை யாருக்கெல்லாம் இருக்கோ அதுவும் மனசினை தீட்டுப்படுத்தும். அடுத்தாப்புல துஷ்ட தனங்களும், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இதே இருக்காது. கெட்ட துஷ்ட தனங்களும், கெட்ட தனம்தான், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கேரக்டர் பார்க்கவே முடியாது. அதுவும் மனசினை தீட்டுப்படுத்தும். ஹாலேலூயா. கபடும், இன்னைக்கு டெய்லி பொய் பேசுற எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க. ஆசீர்வாதத்துக்கு தடை என்னன்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கபடும் இதெல்லாம் உள்ளத்திலிருந்து வெளியில புறப்பட்டு வருது. இது ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் போது ஆசீர்வாதத்துக்கு தடை இருக்கும். கபடும் எந்த வீடு எடுத்தாலும் பொய் பேசுறாங்க. அடுத்தாப்புல காம விகாரமும் வன்கண்ணும், ஒரு வீட்டுல போய் வன்கண்ணா பார்ப்பாங்க. இது நம்ம வீட்டுல இல்லையே, இது அவங்க வீட்டுல இருக்க அப்படின்னு சொல்லி வன்கண்ணா பார்ப்பாங்க. அடுத்தாப்புல தூஷணமும், சில பேருடைய வாயை திறந்தாலே கெட்டது மட்டும்தான் பேசுவாங்க, அவங்களுக்கு நல்ல வார்த்தையே பேசவே தெரியாது. இது எல்லாமே மனுஷனை தீட்டுப்படுத்தும். பெருமையும், நிறைய குடும்பத்துல பெருமை நிமித்தமாக தேவனுடைய கிருபையை நாள்தோறும் இழந்து போய் கொண்டிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னா பெருமை மட்டும்தான் இருக்கும், மற்றது எல்லாமே பர்ஃபெக்டா இருப்பாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்கும்போது தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்கல, தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என்ன தடைகள் என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா. மதிகேடும், சில குடும்பத்திலே எதை செய்தாலும் மூளை இல்லாமல் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டே இருப்பாங்க. அடுத்தாப்புல இதெல்லாம் 13 கேரக்டர் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகள் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனசினை தீட்டுப்படுத்துகிறது. ஹாலேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, இந்த 13 கேரக்டர் இது எல்லாமே என்ன போட்டுக்கு அப்படின்னா, பொல்லாங்கு, தீமையான காரியங்கள். இயேசு கிறிஸ்து ராஜா எதற்காக தேவனுடைய குமாரனா இந்த பூமியில வெளிப்பட்டார் என்று பார்க்கும்போது, மனிதனுடைய வாழ்க்கையில சாபத்துல இருக்கிறாங்க. பொல்லாத சிந்தனை, பொல்லாத காரியத்திலே இந்த பூமியில் உள்ள பாவ காரியத்திலே அடிமையா இருக்கிறாங்க. நாம் வாசித்த வேத பகுதியிலே அப்போஸ்தலர் 3:26 வசனத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழகா எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி, தீமையான காரியங்களிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ராஜா உங்களுடைய வாழ்க்கையில இருந்தால் நீங்க பொய் பேச மாட்டீங்க, உங்களுக்குள்ள கெட்ட சிந்தனை இருக்காது, கெட்ட வாழ்க்கை இருக்காது, பொருளாசை இருக்காது, பொய் பேச மாட்டீங்க, உண்மையா இருப்பீங்க. ஹாலேலூயா. வன்கண், மற்ற பொருள் மேல ஆசைப்பட மாட்டோம், யாதொன்று இச்சையாது இருப்பாய் இருக்குன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. இது எல்லாமே சாபத்துக்குள்ள வந்து விடுகிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பொல்லாத காரியங்களை விலகும் போது நாம் தேவனிடத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் அழிந்து போற எத்தனையோ காரியங்கள் உண்டு. நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் பொல்லாத காரியிலிருந்து விலகி இருக்க வேண்டும். உங்க வீட்டுல டைரி இருந்தா இன்னைக்குள்ள செய்தியை எழுதி வச்சுக்கோங்க.
ஒருவேளை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தடை என்னன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா இந்த செய்தியை மறுபடியும் 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 கேளுங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பொல்லாத காரியம் இருக்க கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு முக்கியமான செய்தி என்ன? அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி விலகுனா மட்டும்தான் ஆசீர்வாதம். தீமையான காரியங்களை வெறுத்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். உலகத்துள்ள பாவ காரியத்தை வெறுத்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். பொய் பேசுறதை வெறுத்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். தேவையில்லாத காரியங்களை சிந்திக்கிற விட்டால் மட்டும்தான் ஆசீர்வாதம். நம்ம இருதயத்துக்குள்ளே இருந்து புறப்படுகிறது நம்மளை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாத தடை இருக்கும். நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டேன், இயேசு கிறிஸ்துவினால் நான் கழுவப்பட்டு விட்டேன் சொல்லி சொல்றாங்க. ஆனா கிரியில இல்ல, செயல்ல இல்ல. நம்முடைய உள்ளத்துக்குள்ளே மனமாற்றம் இருக்க வேண்டும். கர்த்தரா இயேசு ராஜா சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கின்றார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நிறைய காரியத்தை நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரம தகப்பனே, உம்முடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லதுரி ஷாலா பாபா கபுதுபே கேது நீ மரா காரா ஷாக்கா தூரபாலா. பரம தகப்பனே, எங்களை தாழ்த்திறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையை பொல்லாத சிந்தனைகளில் விளக்கி எங்களை ஆசிர்வதிங்க. பொல்லாத இருதயம் எங்களுக்கு வேண்டாம் ராஜா. உம்முடைய நல்ல ஆவியினால் எங்களை நிரப்ப, எங்களை உள்ளத்தை புதுசாக அப்பா நீங்க மாற்றி தர வேண்டும். எங்க உள்ளத்துக்குள்ள எந்த விதமான ஒரு பாவக்கரை இருக்க கூடாது. எங்க இருதயத்தில் உள்ள எல்லா தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசுக்கு சிறந்தால் இயேசு நாமத்தினால கழுவி எங்களை உள்ளத்தை சுத்தி அறிங்க அப்பா. இந்த நாளையும் எந்த குடும்பத்திலே விசேஷமா பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில விசேஷமாக கற்பத்தினா ஜபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா பொல்லாத காரியங்களும் விலக்கி அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. எந்த குடும்பத்தில மாசமா இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமா ஆசிரியங்க. எந்த குடும்பத்தில டெலிவரி காயத்தமா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. எந்த குடும்பத்தில விசேஷமாக திருமண தேவைக்காக ஜபிக்கிறாங்களோ சகல வாசலும் திறக்கப்படட்டும். எந்த குடும்பத்தில விசேஷமாக என்னுடைய வாழ்க்கையில என்ன தடை இருக்குன்னு சொல்லி திருமண காரியத்தை யோசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பொல்லாத காரியத்தை எல்லாவற்றையும் விலக்கி அந்த வீட்டுக்குள்ள சகல ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ளட்டும். சில குடும்பத்துல பிரிந்து போயிருக்காங்க விபச்சாரம், சில குடும்பத்துல பாவம், மதுபான அடிமை, போதை காரியங்கள் அடிமையா இருக்காங்க. அந்த எல்லா கிரியில அழித்து பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ என் இயேசு ராஜா கிருபை செய்ய வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே விக்கிரத நிமித்தமாக, மாந்திரத்து நிமித்தமாக, பிள்ளை சுமித்த நிமித்தமாக சில குடும்பத்துல கட்டப்பட்டிருக்காங்க. அந்த எல்லா கிரியில அழித்து இந்த நாளிலே சகல விதமான ஆசிரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினால் இயேசு நாமத்தினால் வானம் திறக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் சம்பூர்ணமா திருப்தியாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த புதிய நாளுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய மகிமையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தினால் மூழ்கு ராஜா. இந்த புதிய நாளில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ விசேஷமா புது எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகத்தான் நிரப்புங்க ராஜா. மகிமையின் ஆவியான மேல தங்கியிருக்க ராஜா. எங்களோட உள்ளத்துக்குள்ளே குமாரோடைய ஆவியான தங்கியிருக்கட்டும். விசேஷமாக அந்த புதிய நாளிலே பரிசுத்தாவினால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. அன்பின் ஆவினால் நிரப்புங்க ராஜா. கிருபையின் வரலாறு நிரப்புங்க ராஜா. ஞான வரலாறு நிரப்புங்க ராஜா. தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க ராஜா. ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக இந்த புதிய நாளிலே எங்களோட இருதய மனக்கண்கள் திறக்கப்படுற ராஜா. கொழுந்து விட்டு அக்னி எங்களோட உள்ளத்துக்குள்ள பற்றி பிடிக்கிட்டு ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ இரவும் பகலுமா வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை தாங்க ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாளோ விசேஷமாக பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று சொன்ன வசம்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அக்னினால் நடப்புங்க ராஜா. ரீகா லாபா கபா கபா லா கமா செகலா கதுரா பாலா லிசா கலா பகபது கபாலா கதுரா பாலா. நிரப்புங்கப்பா, ஒரு குடும்பத்தை விடாங்க ராஜா. அக்னினால் நிரப்புங்க ராஜா. ஷலபபா கபது கபா ரகமா ரஷா கதுராபாலா லிகபா கபா 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 கதுராபாலா லிகல ரஷா கதுராபாலா கதுராபாலா. எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தநாள் இயேசு நாமத்தினாலே சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி இறங்கி வரும் ராஜா. ஷாகா பாகா தூகா பாலா கதுராபாலா லிஷலபா கபா தூகா பாலா கதுராபாலா. எல்லா கிரியில அழிபடட்டும் இயேசு கிறிஸ்து ரத்தநாள் இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியில அழிபடட்டும் ராஜா.
உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக யாரெல்லாம் கடலுக்குள்ள புறப்பட்டு போறாங்களோ அவங்களுடைய தொழிலை ஆசிரியராஜா, யாரெல்லாம் சிறு தொழில் பார்க்கிறாங்களோ அவங்களுடைய சிறு தொழில் ஆசிரியராஜா, யாரெல்லாம் வியாபாரத்துக்கு புறப்பட்டு போறாங்களோ அவங்களுடைய வியாபாரத்தை ஆசிரியங்க, அவனுடைய கம்பெனி ஆசிரியராஜா, யாரெல்லாம் வேலைக்கு புறப்பட்டு வர்றாங்களோ அவனுடைய கையின் கீழ் ஆசிரியராஜா, யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் வெளியில புறப்பட்டு வர்றாங்களோ அவனுடைய கையின் கீழ் ஆசிரியங்க, அவனுடைய குடும்பத்தை ஆசிரியராஜா, அவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். எந்த நாட்டுக்குள்ளே எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாலோ அந்த இடத்துக்குள்ள சகல பாதுகாப்பு உண்டாட்டும், அந்த இடத்துக்குள்ள சகல தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், அந்த இடத்துல உள்ள சகல பலவீனத்தைப்படுத்த எல்லா கிரியெல்லாம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் இயேசு நாமத்தினால எல்லா கிரியை அழைக்கப்படுத்தாச்சா. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் டீச்சர் மாறு அதிகாலை வேலை பாரத்தோடு ஜெபிக்கிறாலோ, என் ஸ்டூடெண்ட் எல்லாம் நல்லா படிக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறாலோ, தேவ ஞானத்தினால தேவ புத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்கராஜா. விசேஷமாக யாரெல்லாம் போலீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தை பத்திரமா வேலி அடைத்து பாதுகாத்துங்க. யாரெல்லாம் ஆர்மியில ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜோன்ல அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே என் இயேசு ராஜா சகல பாதுகாப்பு தரவேன் ராஜா. யாரெல்லாம் கடலுக்குள்ள போறாங்களோ அந்த இடத்துல சகல பாதுகாப்பு தரவேன் ராஜா. விசேஷமாக இந்த நாளையும் எந்த நாட்டுக்கும் ஜெபிக்கிறாலோ அந்த இடத்துல சகல பாதுகாப்பு உண்டாடு ராஜா. யாரெல்லாம் டாக்டர்மா நர்ஸுமா ஜெபிக்கிறாலோ அவங்களுக்கு சகல தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டும், அவங்க இருக்கிற இடத்துல சகல பாதுகாப்பு தாங்க ராஜா. எந்த குடும்பத்துல ஆஸ்பத்திரில இருந்து படுத்த படுக்கல ஜெபிக்கிறாலோ என் இயேசு ராஜா பூரண சுகமாகி தாங்க. சில குடும்பத்துல கேன்சர், சில குடும்பத்துல அப்பா கிட்னி ஃபெயிலியர் இருக்காங்க, சில குடும்பத்துல லிவர் பிரச்சனை இருக்காங்க, சில குடும்பத்துல அப்பா சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் எந்த பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலோ, சில குடும்பத்துல வைரஸ் சம்பந்தமாக காய்ச்சல் சளி, சில குடும்பத்துல சுகர் பிரஷர், சில குடும்பத்துல தலையில பிரச்சனைங்க, சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனைங்க, சில குடும்பத்துல அப்பா சரீரத்தை சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைங்க ராஜா. சில குடும்பத்துல சின்ன பிள்ளைகள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. யாரெல்லாம் எந்த இடத்துல ஜெபிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவினால இயேசு நாமத்தினாலே பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும், உம்முடைய தழும்புகளால் தொட்டு சுகமாக்கிட்டாங்க ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்களோட உள்ளத்துக்குள்ள தேவ சமாதானம் நிரப்புங்க, பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க. இப்பொழுது என் இயேசு ராஜா அற்புதம் அடையாளம் செய்ய வேண்டும், உம்முடைய கரம் தொட்டு உம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி ஆசீர்வாதமான சந்ததியா மாற்றி தாங்க. தலைமுறை சாபம் எல்லாம் நீங்கட்டும், இயேசு கிறிஸ்துவினால இயேசு நாமத்தினாலே எல்லா கிரியை அழிக்கப்படுகிறது ராஜா. இந்த அதிகாலையில் கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. எங்களுக்காக ஜீவ பலியானிகளே சகல காரியத்தையும் செய்து முடித்து இன்றும் எங்களுக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்களே. உம்முடைய ஜீவனுக்கு எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நிறைய குடும்பத்துல கடன் நிமித்தமா உபத்திரப்பட்டு கொடுக்காங்க, எல்லா கடன் எல்லாம் மாற்றித்தாங்க. சில குடும்பத்துல கொடுத்து வரலன்னு சொல்லி ஏமாந்துட்டு சொல்லி பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. அந்த எல்லா தேவையிலெல்லாம் சதிப்பட்டும் அப்பா கொடுத்த பொருள்கள், கொடுத்த நகைகள், கொடுத்த அந்த பத்திரம் எல்லாமே மறுபடி திரும்பி பெற்றுக்கொள்ள இந்த வருஷத்தை எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. சில குடும்பத்துல கணவர் இல்லாமல் தனிமையான சூழ்நிலையில திக்கற்ற பிள்ளையாக ஏழை எளி ஜனமாக எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில பல குடும்பங்கள் இணைந்து ஜெபிக்கிறாங்க. அப்பா அவங்களோட பிள்ளைல இருந்து பார்க்க கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் தனிமையான சூழ்நிலை ஜெபிக்கிறாலோ அந்த குடும்பத்தில் சகல காரியத்தையும் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் அவங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டும். சில குடும்பத்துக்குள்ளே இந்த அதிகாலை வேலை கடன் நிமித்தமாக இந்த நாளுக்குள்ள தேவைக்காக அப்போ உள்ளத்துல பாரத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு அப்போ பலவிதமான நிந்தை அவமானங்களோடு ஜெபிக்கிறாங்க என் இயேசு கிறிஸ்து ராஜா. அந்த நாளிலே அவங்க எடுக்கிற ஸ்டெப்ல என் இயேசு கிறிஸ்து ராஜா அப்பா பொய் இல்லாமல் இருக்க வேண்டும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இந்த நாளிலே நீங்க கூட இருந்து முன்னும் பெருமா தேவதூர்ல வைத்து எல்லா காரியத்தையும் பாதுகாத்துங்க. சகல காரியத்தையும் உம்முடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே இப்பொழுதும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்க எல்லாருடைய ஆவி ஆத்தும சரீரம் சிந்தனை எல்லாவற்றையும் உம்முடைய ஜீவனுக்களே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே என் இயேசு ராஜா நீங்க பேசுங்க ராஜா. இந்த நாளில் சகல காரியத்தையும் பொறுப்படுத்துவங்க. எங்களுடைய அவைங்களை எல்லாம் கிறிஸ்துவ அவயமா மாறட்டும், எங்க சிந்தனை கிறிஸ்து சிந்தனையா மாறட்டும், எங்க உடம்போட ரத்தம் எல்லாம் கிறிஸ்து ரத்தமா மாறட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்க பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமா கேட்கும் ஜீவனாள பிதாவே ஆமேன். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன். கர்த்தரா இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனோடு இருப்பதாக ஆமேன். கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளவும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபித்தோம். நீங்களும் எங்களுடைய ஊழியங்களுக்காக மற்ற எல்லா காரியங்களுக்காக எங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபித்து வருகிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பர் ஷேர் பண்ணி நீங்களும் இணையதளம் மூலியமா இணைந்து ஊழியம் செய்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய வருகைக்கு எல்லாரும் ஆயத்தமா இருப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் அபரிவிதமாக தலைமுறை தலைமுறையாக சம்பூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.